இந்த டிசைன் ஒண்ணுல கூட பெயிண்டே கிடையாது, அனைத்துமே மரம். புடைப்பு சிற்பமா பண்றது இது வந்து காப்பர் வித் கன் மெட்டல். இது இது வந்து மஞ்சள் கடம்புன்னு ஒரு மரத்துல பண்ணது, இயற்கையான மரமே இந்த நிறம் தான். இதுல வந்து ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணி பண்றது. இது வெள்ள பித்தளைன்னு சொல்லுவாங்க, கருக்கவே கருக்காது. ரேடியம், ரேடியத்துல பண்ண இரவுல வந்து ஒளிரும். இது வந்து யாருக்காவது நீங்க ஒரு கிஃப்டா கொடுக்கும் போது ஒரு ரிங் அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்கன்னா இதுல வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேலைப்பாடா இருக்கும். இது விலையெல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு இயற்கையான நிறம் இருக்கு. இப்போ ரோஸ் வுட்டு, மஞ்சள் கடம்பு, படாக்கு, அழிஞ்சி, வெப்பாலை, மாவிளங்கம், இது வந்து எத்தனை ஆண்டு காலம்னாலும் இந்த கலர் வந்து மங்கவோ அல்லது கெட்டு போகும். இந்த படம் தான் எனக்கு விருது கெட்டு கொடுத்தப்படா. நீங்க நினைக்கிற உருவங்களை வந்து நாங்கள் வந்து இதே மாதிரியே பண்ணி கொடுத்துருவோம். 7 அடி 8 அடி உள்ள டிராபிஸ் கூட எங்கள்கிட்ட வந்து நம்ம சிவகங்கையில் வந்து எல்லா விதமான கிராஃப்ட் இருக்கணும் அப்படின்னால தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் கலைத்தட்டு, மெட்டல் கிராஃப்ட், உட் கிராஃப்ட், எல்லா விதமான கிராஃப்டையும். ஜெயலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மற்றும் கிஃப்ட்ஸ், சிவகங்கை தலைமை தபால் நிலையம் அருகில், நம்பர் 5/3, ஓவர்சியர் பிள்ளை தெரு, சிவகங்கை. எல்லாருக்கும் வணக்கம், நான் பால்ராஜ். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக மரச்சிற்ப உட்பதிப்பு கலைஞராக சிவகங்கையில் பண்ணிட்டு இருக்கேன். கலை மற்றும் கைவினைப் பொருள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இந்த மரச்சிற்ப கலையில் வந்து நிறைய வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு டிசைனையும் இயற்கையான மரங்களை வச்சு பதிச்சு நாங்கள் வந்து நிறைய அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறோம். அதில் மெட்டல் கிராஃப்ட், உட் கிராஃப்ட், எல்லா விதமான கைவினைப் பொருட்கள், கலைப்பொருட்கள், பெயிண்டிங்ஸு எல்லாமே வச்சு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக வந்துட்டு நான் இந்த ஆண்டுக்கான தமிழக அரசு கலை பண்பாட்டுத்துறையினுடைய கலை செம்மல் விருது வாங்கியிருக்கிறேன். 2020 ஆண்டுக்கான பூம்புகார் மாநில அரசு விருது வந்து முதல்வர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். இது வந்து உட்கார்விங் வேலைப்பாடு. இது வந்து மஞ்சள் கடம்புன்னு ஒரு மரத்துல பண்ணது, இயற்கையான மரமே இந்த நிறம் தான். ஒரே மரத்துல வந்து செதுக்கி இந்த உருவத்தை வந்து சிறப்பா கொண்டு வர்றது. இது வந்து மரச்சிற்ப வேலைப்பாடு. இது வந்து மரப்பாச்சி பொம்மை. ஒவ்வொரு சீசன்ல வந்து கொலு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப விரும்பி வைப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து விளையாட கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த மரப்பாச்சி பொம்மை வந்து ஒவ்வொரு வீட்லயும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது வந்து வெள்ளருக்கு வேர்ல வந்து பண்ணது இந்த பிள்ளையாரு. வெள்ளருக்கு வேர்ல வந்து அடிப்பகுதியில கொஞ்சம் பெரிய வேரா எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்படியே செதுக்கி இது வந்து பண்றது. இது வீட்டுல வச்சா ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. நான் வந்து சின்ன குழந்தைகளுக்கு உண்டான விளையாட்டு பொருட்கள் எல்லாமே விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கார் மாதிரி இந்த மாதிரிலாம் எல்லாமே விளையாட்டு பொருட்கள். இது வந்து காப்பர் வித் கன் மெட்டலில் பண்ணுறது. இந்த காப்பராக இருக்கிற இடம் பூரா வந்து சைனிங்காக தெரியும். இந்த கன் மெட்டல் இருக்கு பூரா பிளாக்காக தெரியும், லைட் அண்ட் ஷேட் ஒர்க்காக தெரியும். புடைப்பு சிற்பமாக பண்ணுறது. இது வந்து காப்பர் வித் கன் மெட்டல். இது காப்பர் ஒர்க் ரொம்ப டீட்டெயிலாக நல்லா இருக்கும். நீட்டாக லைஃப் லாங் அப்படியே இருக்கும். இத்தனை வருஷமெல்லாம் அப்படியே இது வந்து இப்போ இந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு விசேஷ நாட்களில் வந்து மெகந்தி போடுற விசேஷத்துக்கு வந்து அந்த பனிப்பெண் வந்து மெகந்தி போடுற மாதிரி உள்ள படம் அது. இது வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங்கு. அப்படியே பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை பேக்ரவுண்டில் இருக்கும். இந்த பெயிண்டிங்கும் வந்து ராஜ குடும்பங்களில் வந்து இந்த மாதிரி நம்ம தாயை விளையாடுற மாதிரி அவங்க வந்து விளையாடுறது, சுக்கட்டனை விளையாடுறது. இது வந்து மர உட்பதிப்பு வேலைப்பாடில் பண்ணது. ஒரு இயற்கையான மரங்களை வச்சு ஒவ்வொரு இதுவும் அப்படியே செதுக்கி எடுத்துட்டு உள்ளே பதிச்சு பண்ணியிருக்கோம். மீராபாய் பெயிண்டிங் இது, ராதாகிருஷ்ணா பெயிண்டிங் இது. நம்ம அரசியல் தலைவர்கள், திருவள்ளுவர், அப்துல் கலாம், காந்திஜி இந்த மாதிரி சிலைகள் பண்ணுறது. மார்பிள் பவுடர் டஸ்ட்டில் வந்து மோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் என்கிரேவிங் பண்ணிட்டு சிலையாக வடிக்கிறது. லைஃப் லாங் நல்லா இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிரம்ப தத்ரூபமாக இருக்கும். இதுவும் வந்து உட்கார்விங் தான். ஒரே மரத்தில் வந்து செதுக்கி எடுக்கிறது, மரச்சிற்பம் செதுக்கிட்டு அப்புறம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு பெயிண்டிங் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கலர், கிரீடத்துக்கு ஒரு கலரு, முகத்துக்கு ஒரு கலரு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கலர்லையும் வந்து பெயிண்டிங் பண்ணி நல்லா காய விட்டுட்டு அதுக்கு மேலே டச் வுட் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் மதிப்பு கூட்டல் மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் அந்த பாலிஷ் போட்டிருக்கிறதுனால மரத்துக்கு மேலே பாலிஷ் பண்ணால் லைஃப் லாங் அப்படியே இருக்கும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வந்து சாமி பூஜை ரூமில் வைக்கிற மண்டபம் அது. மரத்திலே பண்ணியிருக்கு எல்லாமே, மரத்திலே பண்ணிட்டு இயற்கையாக மண்டபம் வந்து நீங்கள் அதில் வந்து சாமி சிலைகள், உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமி சிலைகளை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். பூஜை ரூம் வைக்க முடியாத தனியாக ஒரு இடத்துல கூட நீ மண்டபமாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மரம். அதுக்கு மேலே பண்ணிட்டு இந்த பெயிண்டிங், எம்ஃபோசிங் பெயிண்டிங் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பெயிண்டிங்னா சும்மா நேரம் வரைஞ்சது கிடையாது, அது ஒரு எம்ஃபோஸ்டாக இருக்கும். அந்த இதே வந்து எம்ஃபோஸ்டாக பண்ணியிருக்கு. இங்கே சாமியினுடைய அந்த ஊதுபத்தி இதெல்லாம் வைக்கிறது உண்டான ஒரு அறை மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ரெண்டு பொம்மையும் அப்படி செட்டு பொம்மை இருக்குது. கிருஷ்ணர் இதெல்லாம் வந்து வேல் இந்த மாதிரிலாம் மெட்டல் ஒர்க்கில் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காரில் வச்சுக்கலாம், வீட்டில் பூஜை ரூமில் வச்சுக்கலாம், மெட்டல் ஒர்க் எல்லாமே. இது வந்து மார்பிள் தான். சின்ன சின்ன கணேஷ் பொம்மைங்க இது எல்லாம் இருக்குது, கிளாஸ் பொம்மை. இது வந்து கஜலட்சுமி,
வராகியம்மன். இது வந்து பியூர் வெங்கலத்தில் பண்ண பசுவும் கன்றும். வெள்ளப்பித்தளையில் பண்ணது கணேஷர் ரெண்டு யானை. இதெல்லாம் அப்படியே செட்டாக வீட்டில் வச்சாலே ஒரு நல்லா கலையம்சமாக இருக்கும். இதுவும் வந்து காப்பர் வித் கன் மெட்டலில் பண்ணதான் பீரங்கி. ஃபுல்லாக வந்து மோல்டாக இருக்கும், நல்லா சாலிடாக இருக்கும். அதனால ஷோகேஸில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோல்சர்னு சொல்கிறது, சோல்சர் மாதிரியே பண்ணியிருக்கு. இதுவும் அந்த காப்பர் வித் கன் மெட்டல் தான், ரொம்ப நல்லா ஜைசாண்டிக்கிற வீட்டுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா. ஹோலி ஃபேமிலின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் ஹோலி ஃபேமிலி திருக்குடும்பம்னு சொல்லுவாங்க. அதுவும் மார்பிள் ஒர்க்கில் பண்ணி தான் பண்ணியிருக்கு. ஜீசஸ்ஸு, சூசையப்பர், மாதா, அது வந்து வராகி அம்மன். அது அதுவும் மார்பிள் தான், நல்ல டியூரபிள் இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து இயற்கையான மர உட்பதிப்புகளை, ஒவ்வொரு மரத்தினுடைய இயற்கையான நிறங்களை வச்சு பதிச்சு பண்ணியிருக்குது. இந்த டிசைன் ஒன்றில் கூட பெயிண்டே கிடையாது, அனைத்துமே மரம். வந்து தஞ்சை ஓவியம், ரொம்ப புகழ்பெற்ற தஞ்சை ஓவியம். இதில் வந்து ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணி பண்ணுறது இது. இது ரொம்ப மதிப்புமிக்க ஓவியம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுவும் ரொம்ப பாரம்பரியமானது. தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் கலைத்தட்டு. அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் கலைத்தட்டு தான் வாங்கி நினைவு பரிசாக கொடுக்குறாங்க. நம்ம சிவகங்கையில் வந்து எல்லா விதமான கிராஃப்ட்டும் இருக்கணும் அப்படின்னால தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் கலைத்தட்டு, மெட்டல் கிராஃப்ட், உட் கிராஃப்ட், எல்லா விதமான கிராஃப்டையும் இங்கே வச்சு நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளோர் வாசு பிராஸ்லேயே வந்து என்கிரேவிங் பண்ணது, ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடு உடையது. வீட்லேயோ பெரிய ஆஃபீஸ்லேயோ வந்து டிஸ்பிளே பண்ணாங்கன்னா அதனுடைய வேலைப்பாடு வந்து ரொம்ப மகத்துவமாக இருக்கும், ஃபுல்லாக கை வேலைப்பாடு எல்லாமே. இது வந்து பீகாக் வாட்சு. இந்த பீகாக் வந்து ஒரே மரத்திலே அப்படியே செதுக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டு சில நகாசு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வாட்சை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ச் டயல் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் உள்ள ரோமன் லிட்டர் டயல் மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வந்து அந்த பிராஸ் என்கிரேவ்டு ஃப்ளவர் பாட்டு தான், இதுவும் ராஜஸ்தான் தான். இது வந்து முகல் ஆர்ட் படிக்கி பண்ணக்கூடிய ஒரு டிசைனு. இங்கே எங்கள் நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து ஆல் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அகில இந்திய கைவினைப் பொருள்களையும் இங்கே வச்சு டிஸ்பிளே பண்ணி இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் எல்லா விதமான ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸையும் நான் இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கைவினைப் பொருள் தான், கையிலே பண்ணுறது, வெட்டி வேரில் வந்து இந்த உருவத்தை பண்ணுறது. கதகளி, கணேஷ், அந்த மாதிரி வந்து நிறைய வெட்டி வேரில் பண்ணுற உருவம். நல்லா உங்களுக்கு வந்து நல்லா மனம் இருக்கும். நல்லா வந்து மரத்தில் பண்ணுறதான். காளையினுடைய தலை வந்து வீட்டு முகப்பில் வைக்கிறதுக்காக வேண்டி டிசைன் எல்லாமே வந்து எம்போஸ்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாக பெயிண்டிங், மாடர்ன் ஆர்ட்டு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் பாட்டு, இந்த மாதிரி வந்து வீட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வேண்டி ரொம்ப எக்கனாமிக்ஸாக, ரேட்டும் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும். இந்த சைஸ் வந்து ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இதில் வந்து நம்ம தஞ்சையில் உள்ள கைவினைப் பொருட்கள், தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் ஆர்ட் பிளேட்டு, தஞ்சை சார்ந்த கைவினைப் பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து உட்டன் டாய்ஸ். நீங்கள் வீட்டில் வந்து ஷோகேஸில் வைக்கிறதுக்கு வந்து மரத்திலே வந்து டாய்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணியிருக்கு. இது வந்து எல்லாமே ஒயிட் மெட்டலில் பண்ணது, வெள்ளப்பித்தளைன்னு சொல்லுவாங்க, கருக்கவே கருக்காது. இதில் வந்து பெரும்பாலும் வந்து இறைவனுடைய உருவங்கள் தான், பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி, கிருஷ்ணா, விவேகானந்தர், இந்த மாதிரி வந்து இயற்கையிலேயே வந்துட்டு அந்த வெள்ளப்பித்தளை வச்சு இயற்கை உருவங்கள் எல்லாம் பண்ணுறது. இது வந்து பிராஸில் பண்ணுறது, நடராஜர், நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல முகமெல்லாம் ரொம்ப திருத்தமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதுவுமே கைவினைப் பொருள் தான். இதில் வந்து மீனாட்சி, பாவை விளக்கு மாதிரி, குபேரன் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து காப்பர் வித் கன்மெட்டல், இதுவும் காப்பரில் பண்ணுறது தான். இது வந்து சூரியன் வந்து எல்லா விதமான இறைவன் உருவங்கள் எல்லாமே, லக்ஷ்மி, சரஸ்வதி, கணேஷ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். இதில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கணேஷ், சிவா, பார்வதி, ஸ்வஸ்தி கணேஷ் அது எல்லாமே அது மாதிரி. இதில் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி குதிரை வண்டி இந்த மாதிரிலாம் கூட பண்ணுறோம். இது எல்லாமே வந்து மார்பிள் கிராஃப்ட், மார்பிளில் வந்து கார்விங் பண்ணது. இது வந்து எல்லாமே இறைவன் உருவங்கள் தான் இருக்கும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, வீட்டில் வைக்கிறதுக்கு, பூஜை ரூமில் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மேலே இருக்கிறது எல்லாமே ரேடியம், ரேடியத்தில் பண்ணும், இரவில் வந்து ஒளிரும், எல்லாம் வந்து மார்பிள் தான். இதெல்லாம் ஒயிட் மார்பிள். இது சாமி பீடம். இதெல்லாமே மரத்தில் பண்ணிவிட்டு, இதெல்லாம் வந்து மரத்தில் வந்து சாமி பீடம் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா ஷீட் மெட்டலில் வந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது எல்லாமே. மெட்டல் மேலே வந்து மெட்டல் ஷீட்டு, ஆனால் பேஸ் வந்து மரம். மரத்தில் பண்ணிட்டு சாமி வைக்கிறது, பெரிய பெரிய குத்து விளக்குகள் வைக்கிறது, உண்டான பீடு. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ட்ரேஸ் எல்லாம் இருக்குது, இந்த ட்ரே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வைக்கிற ட்ரே எல்லாம் இருக்குது, ஆனால் இது மரம் தான். இதில் சில்வர் கலர்லேயும் வரும், கோல்டு கலர்லேயும் வரும். இதில் வந்து நகைப்பெட்டி மாதிரியும் பண்ணுறாங்க இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் பாக்ஸ், பேங்கிள்ஸ் வச்சுக்கலாம், செயின்ஸு, இந்த மாதிரி ரிங்ஸு, அந்த மாதிரிலாம் ஜுவல் பாக்ஸு. இதுவும் வந்து மரத்தில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷீட்டு தான், மெட்டலில் ஷீட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கிறது. மார்பிள் கல் தான், நம்ம மார்பிள் கல்லையே வீட்டில் கீ ஹேங்கர் பண்ணுவோம்ல,
சாவி குத்தெல்லாம் மாட்டுற காண்டூன்ல கீழேங்கிறதுல வந்து மயில் குதிரை ஒட்டகம் மீன் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது. அவங்க பார்ட்டி என்ன மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி டிசைன்லையும் பண்ணி கொடுப்போம் நாங்கள். இதெல்லாம் வந்து மரத்திலே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழேங்கிற மாதிரி பண்ணுறது மரத்தில் மாதிரி ஸ்வஸ்தி ஆரத்தி தட்டு இந்த மாதிரி ஆரத்தி தட்டு மாதிரி இருக்கும் ஸ்வஸ்தி செல்ஃபோன் ஸ்டாண்டு ஃபென் ஸ்டாண்டு மாதிரியும் பண்ணியிருக்கு. நகைப்பெட்டி தான் இது ஃபுல்லாக வந்து டீ கூட்டில் பண்ணதாங்க. இந்த மாதிரி சின்ன பெட்டியிலேருந்து சின்ன சைஸ் பெட்டியிலேருந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பெட்டி வரைக்கும் இருக்கும் எல்லாமே. இது ஒரே மரத்தில் வந்து பண்ணுறது. இது அகலம் வந்து ஒரே மரம் தான். பண்ணிவிட்டு கையில் வந்து செதுக்கி எடுத்துட்டு கை வேலைப்பாடெலாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கு. இது வந்து கல்லாப்பெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய ஜுவல்ஸ் வச்சுக்கலாம், நல்லா லாக் இருக்குது உங்களுக்கு. இதுவுமே ஜுவல் பாக்ஸ் தான், அடுக்கு பாக்ஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் லாக்கரில் வைக்கிறது அதனால சொல்லி வீட்டில் வச்சுக்கலாம் சொல்லி ஒவ்வொரு அறையாக திறந்து நீங்கள் வந்து எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம். இது வந்து யாருக்காவது நீங்கள் ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது ஒரு ரிங் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வேலைப்பாடாக இருக்கும். இது விலையெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக டீ கூட்டிலே பண்ணுறது தான். அது வந்து கிஃப்ட் பண்ணுறவங்களுடைய நேமு அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம வந்து பொறிச்சு கொடுத்துருவோம். இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் நிறைஞ்ச உடனே லாக் திறந்து எடுத்துக்கலாம். சிலிண்டர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பாட்டில் மாதிரி இருக்கும், இதெல்லாம் வீடு மாதிரி இருக்கும். இதில் வந்து லாக் இந்த இங்கே இருக்குது உள்ளே திறந்து போட்டு பேங்க்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சேமிப்பு ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லா. அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். அதெல்லாம் உட்கார்விங்க அதில் இருக்கிறது எல்லாமே ஒரே மரத்தில் வந்து செதுக்கி எடுக்கிறது அந்த கணேஷு பறவை எல்லாமே வந்துட்டு. இது வந்து லெட்டர் ரேக்கு, ஆஃபீஸில் வந்து லெட்டர் ரேக்கு விசிட்டிங் கார்டு வைக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஒரு அறை மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் வந்து பின் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இந்த பின்னு மற்ற எதுனாலும் பின் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற மாதிரி அறை இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பவுல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மரம் வந்து நல்லா ரொம்ப குவாலிட்டியான மரம். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுன்னா பின்னாடி ஒரு மெமரபுளான பொருளாகவே இருக்கும். ஒரு 100 வருஷம் கழிச்சு இருந்தாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸ் இது கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதை வச்சுட்டு இப்படி மூடிட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஸ்மெல் வந்து இது வழியாக போக வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் வெளியில் கீழே போகாது, எடுத்து நீங்கள் கொட்டிடலாம். இதுலேயும் வந்து அந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிறக்கான ஒரு அறை வச்சுருக்கோம். சாண்டல்வுட் மாலை இது. இது வந்து 3 சரத்துலேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து 9 சரம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதில் 3 சரம் மாலை இருக்குது, 5 சரம் மாலை இருக்குது, 7 சரம் மாலை, 9 சரம் மாலை எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இது ட்ரைபல் ஆர்ட் இது. இது ஃபுல்லாக பெயிண்டிங் தான் உங்களுக்கு. ட்ரைபல் ஆர்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவும் டிஸ்பிளே பண்ணினாக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் நல்லா மாடர்ன் லுக் கிடைக்கும். இதுதான் நாங்கள் வந்து இங்கே 42 வருஷமாக நாங்கள் வந்து இங்கே பண்ணி வெளியில் எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இது வந்து ரோஸ் வுட் இன்லே ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, மர உட்பதிப்பு வேலை. இயற்கையிலேயே வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இயற்கையான நிறம் இருக்குது. இப்போ ரோஸ் வுட்டு, மஞ்சள் கடம்பு, படாக்கு, அழிஞ்சி, வெப்பாலை, மாவிளங்கம், பலா, பூவரசு, இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இயற்கையான நிறங்கள், எண்ணற்ற மரங்கள் இருக்குது. அந்த மரங்களுடைய இயற்கையான நிறங்களை வச்சு தான் நாங்கள் இந்த மர உட்பதிப்பு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எத்தனை ஆண்டு காலம்னாலும் இந்த கலர் வந்து மங்கவோ அல்லது கெட்டு போகவோ எதுவுமே ஆகவே ஆகுது. ஒவ்வொரு மரத்துலேயும் உள்ள உருவங்களை வந்து முதலே டிராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொரு மரத்தையும் செதுக்கி செதுக்கி எடுத்துகிட்டு அடியில் ஒரு 3mm தோண்டிட்டு உள்ளே பதிக்கிறோம். பதித்து அப்புறம் வந்து பாலிஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதை வந்து விற்பனைக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் ஆக்சுவலாக வந்து குறிஞ்சி அப்படின்ற தலைப்பில், மலையும் மலை சார்ந்த நிலமும் அப்படின்னு சொல்லி குறிஞ்சின்ற தலைப்பில் இந்த படம் பண்ணினேன். இந்த படம் விருதுக்காக வேண்டி பண்ணப்பட்ட படம். இந்த படம் வந்து 2020 வந்து பூம்புகார் மாநில அரசு விருது பெற்றுக் கொடுத்தது இந்த படம் எனக்கு. இந்த படம் ஒரு மறக்க முடியாத படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலை மலை வேடன், வேடத்தி, குரங்கு இதெல்லாம் வந்து நம்ம குற்றால குறவஞ்சியில் ஒரு இது வரும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வானரங்கள் கெஞ்சும், அந்த கவிதையினுடைய பேஸில் வந்து இந்த படத்தை வரைஞ்சிட்டு மயில், யானை, இந்த மலை சார்ந்த பகுதியில் என்னென்ன இருக்குமோ அனைத்துமே பண்ணியிருக்கோம். குறிஞ்சி பூவை கூட பண்ணியிருக்கோம். இந்த படம் தான் எனக்கு விருது கட்டு கொடுத்த படம். இந்த தொழில் தான் நான் வந்து 42 ஆண்டு காலமாக சிவகங்கையிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலைப்பாட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற உருவங்களை வந்து நாங்கள் வந்து இதே மாதிரியே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இருக்கிற ஃபோட்டோஸோ அல்லது இயற்கை காட்சிகளோ நீங்கள் விரும்புகிற படங்களையும் இதே மாதிரி வேலைப்பாட்டில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி அவார்ட்ஸு, சீல்டு, விருதுகள்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மரத்துலையும் இந்த மாதிரி வந்து நிறைய நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் அந்த மாதிரி டிசைன் வந்து இங்கே வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிராஃபீஸும் வந்து பள்ளிகளுக்கு ஆண்டு விழா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே, இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு உண்டான சின்ன சின்ன டிராஃபீஸும் எங்கள்கிட்ட வந்து இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து உங்கள் பள்ளிகளுடைய நேம் வேற எதுவும் நீங்க போட்டு தெரிஞ்சாலும் போட்டு கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ் அந்த மாதிரி என்ன மேட்டர்னாலும் போட்டு கொடுத்துருவோம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட வந்து நல்ல பெரிய 7 அடி 8 அடி உள்ள டிராஃபீஸ் கூட எங்கள்கிட்ட வந்து இருக்கு. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. எங்களோட ஜெயலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ல நிறைய கலை மற்றும் கைவினைப் பொருள் நிறைய இருக்கு. நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் வந்து எங்க கடையை வந்து பார்க்கலாம். பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எங்கள் கலையை வளர்றதுக்கு நல்ல உதவி பண்ணுறது. எப்போதும் நாங்கள் வந்து உங்களை வரவேற்கிறோம். நன்றி.